வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேர்ள்ஸ் தமிழா. இது கத்தாருக்கான குட்டி குட்டி செய்திகள். கத்தாரில் கொரோனாவோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக குறையிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா கொரோனாவோட எண்ணிக்கை அதிகமாக இருந்த காரணத்தினால ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அதை சார்ந்த எல்லா மருத்துவமனைகள்லையும் பல ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருந்துச்சு. அதாவது வந்து நேரடியாக யாரும் வரக்கூடாது, விர்ச்சுவல் கன்சல்டேஷன் மட்டும்தான் இருக்கணும், இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு. இப்போ கொரோனாவோட எண்ணிக்கை கம்மியானனால பேக் டு நார்மல் பிளான்ங்கிற திட்டத்தின் மூலமாக மூன்று கட்டமாக வந்து அவங்களோட தளர்வுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதோட முதல் கட்டம் வந்து பிப்ரவரி 1st ஆகிய நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது கட்டம் வந்து March 1 மற்றும் மூன்றாவது மற்றும் இறுதி கட்டம் April 1st ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முதல் கட்ட தளர்வுகளில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோயாளிகள் நேரடியாக 50% வரைக்கும் வந்து கன்சல்டேஷனில் கலந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள 50% நபர்களுக்கு வந்து விர்ச்சுவலாக நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல் வந்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ரவல்ட் அல்கைல் மருத்துவமனையை பார்த்தோம்னா டெடிக்கேட்டட் COVID-19 ஹாஸ்பிட்டலாக மாற்றினால அங்கே வந்து மீதி நபர்களுக்கு யாருக்குமே அனுமதி இல்லாதது அப்படியே தொடரும்னு சொல்லியிருக்காங்க. கத்தாரில் பிப்ரவரி மாதத்துக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை வந்து கத்தார் ஃபியூயல் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி 1 லிட்டர் பிரீமியம் பெட்ரோலின் ரேட்டாக எடுத்துக்கிட்டோம்னா 2.05 கத்தாரி ரியாலாக இருக்கு. இதுவே சூப்பர் பெட்ரோலை விலையை எடுத்துக்கிட்டோம்னா 2.10 கத்தாரி ரியாலாக இருக்கு. அண்ட் டீசலை பொறுத்த வரைக்கும் 2.05 கத்தாரி ரியாலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா ப்ரைஸையும் போன மாதமான ஜனவரியோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா சூப்பர் பெட்ரோலோட ரேட் மற்றும் டீசலோட ரேட் வந்து அதே ரேட்டில் தான் இருக்கு. பட் இந்த பிரீமியம் பெட்ரோலோட ரேட்டு பார்த்தோம்னா 5 திராம்கள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாளாகவே நம்ம ஆப்கானிஸ்தான் பற்றின செய்தியை வந்து பார்க்காம தான் இருக்கோம். அதற்காக வந்து அங்கே எந்த பிரச்சனையும் நடக்கிறது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதே பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் ஆட்சியை வந்து அதே தாலிபான்கள் தான் செஞ்சிட்ருக்காங்க. அந்த போராட்டம் ப்ளஸ் வெடிகுண்டு தாக்குதல், சில துப்பாக்கிச்சூடுகள் இதெல்லாம் நடந்த உடனே தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கத்தார் வந்து அப்பப்போ ஃப்ளைட்டை வந்து அங்கே லேண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மக்களை வந்து காப்பாற்றிட்டு வரதும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காபூல் விமான நிலையத்தையும் பார்த்தோம்னா நம்மளோட கத்தாரோட டெக்னீஷியன் தான் ஃபுல் கண்ட்ரோலில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ரன்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதன் காரணமாகவும் சரி, கத்தார் வந்து பல உதவிகளை வந்து தாலிபான் மக்களுக்கு செஞ்சிட்ருக்க காரணத்தினாலையும் சரி, கத்தாருக்கு மற்றும் அந்த தாலிபான்களுக்கு இடையே வந்து ஒரு நல்ல உறவு இருக்கனால ஸோ இப்போ பார்த்தோம்னா அஃபிஷியலாக வாரத்துக்கு 2 விமானங்கள் வந்து கத்தார்லேருந்து காபூலுக்கு வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து அமெரிக்கர்கள் உள்ளிட்ட பல வெளிநாட்டு மக்கள் யாராச்சும் இன்னும் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வெளியேற்றத்துக்காக அந்த விமானங்கள் பயன்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விமானங்கள் வந்து யார் ஏற்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நம்மளோட கத்தார் ஏர்வேஸ் விமான நிறுவனம் தான் ஏற்கிறாங்க. அடுத்ததா இன்னைக்கான கொரோனாவோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் புதுசாக பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 1236 குறைஞ்சிருக்கு. இதில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா கத்தாரில் மட்டுமே பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 1000க்கு கீழே, குறிப்பாக சொல்ல போனோம்னா 971 குறைஞ்சிருக்கு. அண்ட் வெளிநாட்டிலேருந்து புதுசாக வந்தவங்களோட எண்ணிக்கையும் 265 குறைஞ்சிருக்கு. பட் இதே டைமில் குணமடைஞ்சு வீடு திரும்பங்களோட எண்ணிக்கை எடுத்துக்கிட்டோம்னா 3023 இருக்குது. அண்ட் இன்றைக்கும் பார்த்தோம்னா 79 மற்றும் 95 வயதுடைய 2 முதியவர்கள் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இது வரைக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 340383 ஆகும். இதில் தற்போது நிலையில் கூட வந்து ஆக்டிவாக இருக்கவங்களோட எண்ணிக்கை 20944 ஆகும். குணமடைஞ்சவங்களோட மொத்த எண்ணிக்கையை எடுத்துக்கிட்டோம்னா 318792 ஆகும். இறந்தவங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை 647 அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவுக்கு எதிரான பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து மீறினவங்களோட எண்ணிக்கை வந்து 330 இருக்குது. இதில் கத்தாருக்குள்ளே வந்து பொது இடத்துல வந்து முகக்கவசங்கள் அணியாதவங்களோட எண்ணிக்கை வந்து 300 இருக்குது. 24 நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா சமுதாய இடைவெளியை கடைபிடிக்காதவங்கன்னு சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள 6 நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா எத்ராஷப்பா பயன்படுத்தாதவங்கன்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. கத்தாரோட அமீரான ஷேக் தமீம் பின் அகமது அல் தானி அவர்கள் வந்து அமெரிக்கா போனதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இவர் வந்து எதுக்கு திடீர்னு அமெரிக்காவுக்கு போனார் அப்படின்னா, கத்தார் மற்றும் அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான நட்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 50 வருஷம் வந்து நிறைவடைந்துருச்சு. ஸோ இதை வந்து கொண்டாடுற விதமாகவும் நட்பை அதிகப்படுத்தும் விதமாக தான் இந்த சந்திப்பு வந்து நேரடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு கத்தாரோட அமீர் வந்து அங்கே போயிருக்காரு.
ஸோ இந்த மாதிரி போனப்போ வந்து பல அஃபிஷியல்ஸ் வந்து கத்தாரோட அமீரை வந்து வெல்கம் பண்ணாங்கன்னு பார்த்துருந்தோம். அப்போது அமெரிக்க பிரசிடென்டான ஜோ பைடன் அவர்களையும் வந்து நேரில் சந்தித்து பேசியிருக்காரு. ஸோ இந்த சந்திப்புக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்பு வந்து ரொம்பவே அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்குது, இது வந்து என்றென்றும் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கத்தார் வந்து மிடில் ஈஸ்டில் வந்து ரொம்ப நம்பகமான நட்பு நாடாக வந்து இருந்துகிட்ருக்கு, கூடிய சீக்கிரம் வந்து அவங்க நேட்டோ இல்லாத மிகப்பெரிய நட்பு நாடாக வந்து அங்கீகரிக்கப்படுவாங்க, அது வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளில வரும்னு சொல்லியிருக்காங்க. கத்தாரில் பாதுகாப்பு வந்து மிகவும் அதிகமாக இருக்குது, இதனால் வந்து ரெசிடென்ஸ் ஏரியா மற்றும் கமர்ஷியல் ஏரியா பகுதிகளில் வந்து ஏதாச்சும் ஒரு குற்றம்னு சொல்லிட்டு கால் பண்ணால் மேக்ஸிமம் 3-4 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ஸ்பாட்டில் வந்து போலீஸால் வந்து ரீச் ஆக முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பல வெளிநாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்டான ரியாக்ஷன் டைம், ரொம்பவே சீக்கிரமாக போலீஸ் அந்த இடத்துக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், கத்தார் வந்து ரொம்ப சின்ன நாடு தான், ஒரு டோட்டலாக ஒரு சென்னை சைஸ்ன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த நாட்டில் வந்து அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நவீன கார்கள்லேருந்து எப்படிலாம் ரீச் ஆகணும், ஹெலிகாப்டர் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அந்த க்ரைம் ஸ்பாட்டில், ஏன்னா இது க்ரைம்னு இல்லை, நீங்கள் உதவி கேட்டால் கூட அந்த இடத்துல இந்த டைமில் வந்து அவங்களால ஈஸியாக ரீச் ஆக முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. கத்தாரை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லாட்டினா டிஜிட்டல் சைடு வந்து மூவ் ஆகிறதா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் எல்லா செக்டாரும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஆப்பான மெட்ராஸ்ட் ஆப் பற்றி உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் விசா வந்து புதுசாக அப்ளை பண்ணணுனாலும் சரி, இல்லாட்டினா கேசஸ் இருக்குதான்னு பார்க்கணுனாலும் சரி, உங்களோட கத்தார் ஐடி டீட்டெயில்ஸ் பார்க்கணுனாலும் சரி, இந்த மாதிரி பல கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் சர்வீசஸை உங்களால் அங்கே வந்து பெற முடியும். ஸோ கடந்த வருஷமான 2021 இந்த மெட்ராஸ்ட் ஆப்பில் மட்டுமே 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட டிரான்சாக்ஷன் வந்து வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கத்தாரில் 5வது தலைமுறை புதிய பேங்க் நோட்டுகள் வந்து இஷ்யூ பண்ணது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நீங்கள் வந்து பல பேர் ஏன் எல்லாருமே வந்து அந்த புதிய நோட்டை தான் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த நோட்டு வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் அவார்டை வாங்கியிருக்கு, அதாவது செக்யூரிட்டி பிரிண்டிங் அவார்டுங்கிறத வந்து உலகளவில் வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து யூரோப், மிடில் ஈஸ்ட் மற்றும் ஆப்ரிக்கா அந்த ரீஜனில் வந்து ரொம்பவே செக்யூரான நோட்டுங்கிறதுக்கான அவார்டை வந்து இப்போ வாங்கியிருக்கு. கத்தாரோட வானிலை ஆராய்ச்சி மையம் பிப்ரவரி மாதத்துக்கான வானிலை ஆராய்ச்சி நிலவரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்னா, பிப்ரவரி மாதம் முழுக்கவே ஒரு மிக்சட் டெம்பரேச்சர் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதத்தில் வந்து மழை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும், சில இடத்துல வந்து இடியுடன் கூடிய மழை வருவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து ஓவராலாக ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம்னா 18.6 டிகிரி செல்சியஸாக மெயின்டைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசம்பர் மற்றும் ஜனவரியோட கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட 1 டிகிரி வந்து அதிகமான ஆவரேஜ் டெம்பரேச்சராக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கத்தாரோட கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 209.50 கத்தாரி ரியாலாக இருக்குது. இதுவே 24 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 222 கத்தாரி ரியாலாக இருக்குது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தாரி ரியாலுக்கு நிகரான ஸ்ரீலங்கன் ரூபாயின் மதிப்பு 56.41078 ஸ்ரீலங்கன் ரூபாயாக இருக்குது. இதுவே இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்பை பார்த்தோம்னா ஒரு கத்தாரி ரியாலுக்கு 20.179 இந்திய ரூபாயாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கான நியூஸ் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.